நாடளாவிய ரீதியில் முடக்கல் நிலை ஏற்படும். விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கிரணிகா உள்ளிட்ட 11 பேர் காவல்துறை பிணையில் விடுதலை. மீண்டும் அதிகரித்தது சீமெந்தின் விலை. எரிபொருள் கப்பல் குறித்து காஞ்சன விஜயசேகர வெளியிட்ட தகவல். நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய பொருளாதார சிக்கல், ராஜபக்சர்களுக்கு எதிரான மனு. தற்போதைய நெருக்கடி நிலையில் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் உடனடியாக பதவி விலக வேண்டுமென்று மருத்துவ நிபுணர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேபோலே நாட்டில் நிலவும் எரிபொருள் பிரச்சினையை ஆட்சியாளர்கள் தமக்கு சாதகமாக்கி மக்களின் கவனத்தை திசை திருப்புவதாகவும் அவ்வமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நாட்டின் தற்போதைய நிலவரம் குறித்து வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலேயே மருத்துவ நிபுணர்கள் அமைப்பு மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளது. மேலும் இக்கோரிக்கைக்கு செவிசாய்க்கா விடின் நாளை நாட்டின் வீழ்ச்சியை தடுப்பதற்காக நாடளாவிய ரீதியில் முழுமையான தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் எச்சரித்துள்ளது. அத்துடன் பாரிய அமைதி போராட்டங்களை நடத்துவது குறித்து சிந்திக்குமாறும் சகல தரப்பினரிடமும் இலங்கை மருத்துவ நிபுணர்கள் அமைப்பு கோரிக்கையை விடுத்துள்ளது. கொழும்பு கோட்டையில் உள்ள அரசு தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அருகில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 11 பேர் காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பொருளாதார நெருக்கடி காரணமாக பொதுமக்கள் எதிர்நோக்கும் இன்னல்கள் தொடர்பில் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் கிருணிகா பிரேமச்சந்திரம் மற்றும் எதிரணி இளைஞர் பிரிவின் உபத்தலைவர் ரெஹான் விஜய விக்ரம உள்ளிட்ட குழுவினர் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஆரம்பித்தனர். இதன்போது அவர்கள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் ஒரு பேருந்தில் ஏற்றி காவல்துறை பாதுகாப்புடன் அடையாளம் தெரியாத இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அரசு தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு செல்லும் சத்தம் வீதிக்கு அருகில் பொதுமக்கள் ஒன்று கூடியிருந்த போதிலும் காவல்துறையினர் மேற்கொண்ட கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை தாக்குதலுக்கு அவர்கள் உள்ளானார்கள். சீமெந்தின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 50 கிலோகிராம் எடையுடைய சீமெந்த் பாக்கெட் ஒன்றின் விலை 200 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சீமெந்த் விநியோகஸ்தர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி சீமெந்த் பாக்கெட் ஒன்றின் விலை 3200 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பொருட்களின் விலையேற்றம் ஆகியன காரணமாக சீமெந்த் பாக்கெட்டுகளை பல்வேறு இடங்களுக்கும் கொண்டு செல்வதில் பாரிய அசௌகரியங்களையும் போக்குவரத்து பிரச்சினைகளையும் எதிர்கொண்டு வருவதாக சீமெந்த் விநியோகஸ்தர்கள் சங்கத்தினர் குறிப்பிடுகின்றனர். அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி இலங்கைக்கு எதிர்வரும் 10 மற்றும் 15 திகதிகளுக்குள் வரவிருந்த பெட்ரோல் கப்பல்கள் தமது வருகையை உறுதிப்படுத்தப்படவில்லை என எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த கப்பல்கள் வரவில்லை எனில் எதிர்வரும் 22 மற்றும் 23 திகதி அன்று IOC நிறுவனத்தின் கப்பல்கள் மூலம் மாத்திரமே பெட்ரோலை இலங்கைக்கு தரக்கூடியதாக இருக்கும். பெட்ரோலை இலங்கைக்கு பெற்றுக்கொள்ள நாணய கடிதம் விநியோகிக்கப்பட்ட போதும் வங்கி தரமுறைகள் காரணமாக இந்த கப்பல்கள் இலங்கைக்கு வர மறுத்துவிட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். மலேசியாவின் நிறுவனம் ஒன்று எதிர்வரும் 13 திகதி அன்று பெட்ரோலை இலங்கைக்கு எடுத்து வர இணங்கியுள்ளது. எனினும் வளமையான விலையை விட அதிக விலைக்கே பெட்ரோலை வழங்க அந்த நிறுவனம் முன்வந்துள்ளது. இலங்கையின் பிரபல நீச்சல் வீரரும் பயிற்சியாளருமான ஜூலியன் போலிங் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் சந்திர ஜெயரத்ன உள்ளிட்டவர்களினால் ராஜபக்சர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் பரிசீலனை திகதி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நாட்டை பொருளாதார நெருக்கடிக்கு இட்டு சென்ற அனைவருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. அதன் அடிப்படையில் குறுகிய நோக்கத்துடன் செயல்பட்ட ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மனு எதிர்வரும் 27 திகதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதற்கமே முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ, WD லக்ஷ்மண், அஜித் நிவாட் ஹேப்ரால் மற்றும் மத்திய வங்கியின் நாணய சபை பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் முடக்கல் நிலை ஏற்படும். விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கிரணிகா உள்ளிட்ட 11 பேர் காவல்துறை பிணையில் விடுதலை. மீண்டும் அதிகரித்தது சீமெந்தின் விலை. எரிபொருள் கப்பல் குறித்து காஞ்சன விஜயசேகர வெளியிட்ட தகவல். நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய பொருளாதார சிக்கல், ராஜபக்சர்களுக்கு எதிரான மனு.